இறைவனின் கனவுகள் எல்லாமே நனவாக்குவோம் நாம் தினமாக்குவோம் இறைவனின் கனவுகள் எல்லாமே நனவாக்குவோம் நாம் தினமாக்குவோம் நனவாக்குவோம் நாம் தினமாக்குவோம் உலகதை நல்லதாய் படைத்த தேவன் படைத்ததின் முழுமைக்காய் கனவு கண்டார் மனிதரை பணிக்காய் உடன் அழைத்து மாண்புடன் வாழ்ந்திட அழைப்பு தந்தார் கனவுகள் இறைவனின் வார்த்தைகளில் நனவுகள் ஆக்குமும் வார்த்தைகளில் கனவுகள் இறைவனின் வார்த்தைகளில் நனவுகள் ஆக்குமும் வார்த்தைகளில் இறைவனின் கனவுகள் எல்லாமே நனவாக்குவோம் நாம் தினமாக்குவோம் இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அருமையான இனிமையான நாளிலே நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் குடும்ப பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் திருஇறுதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் ஆம் அன்புமிக்குள்ளே பழம் காலத்தில் டெசர்ட் ஃபாதர்ஸ் என்று சொல்வார்கள் பாலைவன தந்தையர்கள் அதாவது தவத்தினாலே ஜபத்தினாலே இறைவனை காண முடியும் இறைவனை அனுபவிக்க முடியும் இறைவனை தனதாக்கிக் கொள்ள முடியும் என்று ஒரு சாரார் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இப்படியாக பாலைவனம் சென்று அங்கு இறைவனை காண தவம் போன்ற ஒரு குருவானவரிடம் ஒரு இளைஞன் சென்று கேட்கின்றான் இறைவன் நம்முடைய நாம் செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் அவர் மன்னித்து விடுவாரா என்று கேட்கின்றார் அதற்கு அந்த பாலைவன குருவானவர் அந்த இளைஞனிடம் கேட்டாராம் நீ அணியக்கூடிய சட்டையில் ஒரு கிளிசல் ஏற்பட்டு விட்டால் அதை நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்ற போது அதை நான் தைத்து போட்டு விடுவேன் தைத்து மீண்டும் நான் அதை அணிந்து கொள்வேன் என்று கூறினாராம் ஒரு சாதாரண ஒரு இத்து போன சட்டையை நீ அக்கறையும் கரிசனையும் கொண்டு அந்த கிளிசலை சரி செய்து நீ அணிந்து கொள்கிறாய் என்றால் இதோ உன்னுடைய தேவன் உன்னுடைய கடவுள் இறைவன் இதோ அவருடைய சாயலில் பட்டைக்கப்பட்ட மகனையோ மகளையோ ஒருபோதும் அவர் புறந்தள்ளுவதில்லை அவர்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறினாராம் ஆம் அன்புமிக்கவே இந்த நாளிலும் கூட நாமும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆம் அன்புமிக்கவே ஆவியானவர் நம்மோடு துணை இருக்கின்றார் என்பதுதான் ஒரு விளக்கு சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்மை வழிநடத்த தூய ஆவியார் மிக மிக முக்கியம் என்பதே இந்த நாளுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் தெளிந்தெளிவாக கூறுகிறார் ஆம் அன்புமிக்குள்ளே நீங்கள் பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாவை போல கவடமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிந்தெளிவாக கூறுகிறார் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகிறோம் எப்படிப்பட்ட உதாரணத்தை நாம் பயன்படுத்துகிறோம் அல்லது எப்படிப்பட்ட செய்தியை நாம் சொல்கிறோம் என்பதை அறிந்து ஆராய்ந்து பேசுவதற்கு முன்பாக இரண்டு மூன்று முறை சிந்தித்து பேச வேண்டும் பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாகவும் இதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது அல்லது ஒரு பாதிப்பு வந்து விட்டது அல்லது மக்கள் நடமாட்டம் இருக்கின்றார்கள் நமக்கு ஆபத்து வந்து விட்டது என்றால் அந்த பாம்பு எவ்வளவு விவேகமாக தன்னை உள்வாங்கிக் கொள்கின்றது அல்லது அந்த இடத்தை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் என்று எவ்வளவு ஒரு விவேகமாக இருக்கின்றது நேற்று பார்ப்பான் துவைக்குள்ளே பாம்பு யாரையும் சாதாரணமாக தீண்டாது என்று சொல்வார் அது எப்போது தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றதோ ஆபத்து என்று நினைக்கின்றதோ தன்னுடைய உயிருக்கு பேர் ஆபத்து என்று நினைக்கின்றதோ அப்போதுதான் மனிதனை தீண்டுகிறது என்று சொல்கிறார்கள் இதோ அப்படிப்பட்ட விவேகம் உள்ளவர்களாக பிராவை போல கவடமற்றவர்களாக இருக்க வேண்டும்
சொல்லுவார்கள் அல்லவா, இதோ அவன் ரொம்ப கவடமற்ற பையன், என்னானே தெரியாது, நல்லது கெட்டதே தெரியாது என்று சொல்வார்கள். இது விவேகம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், கவடமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது சாதாரண காரியம் அல்ல. இரண்டையும் சரிநிகராக இரண்டு கண்களைப் போல பாவித்து நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்பதுதான். அப்படி செல்கின்ற போது இதோ நமக்கு எதிராக நம்முடைய குடும்பத்தார், ஏன் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் தாம் பெற்றெடுத்த குழந்தைகள் கூட நமக்கு எதிராக மாறலாம். ஏனென்றால் உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்கின்ற போது, எனக்கு இதோ என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்கின்ற போது உங்களுக்கு நிறைய போராட்டங்களும் சவால்களும் எதிர்ப்பும் வரத்தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துவேன். அதுதான் தூய ஆவியார் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்கிறார். ஆமற்பமைக்குள்ளே ஒரு சில நேரங்களில நம்ம பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்வது, பிள்ளைகளோடு பேசுவது, அல்லது பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட முன் உதாரணம் பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, கேட்ட வார்த்தைகளைவே கெட்ட வார்த்தைகளாக மாறுகின்றது. இன்று பிள்ளைகள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நாளை பேசுகிறார்கள். இதுவும் நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சூழ்நிலையை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகளும் அதே போல மாறுகிறார்கள். அது எதுவாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் பெற்றோர்களைப் போலதான் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னதான் தங்கமாக வளர்த்தாலும் கடைசியில் தகர பிள்ளைகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நினைத்து பார்ப்போம் அன்பு மிக்கவே. அப்ப ஆவியாரவனால் தூண்டப்பட்ட பிள்ளைகளாக இதோ நம்ம சின்ன குழந்தைகளும் கூட எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் சொல்கிறோம். நினைத்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம் அன்புமிக்குள்ளே. ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன், அங்கு குட்டி குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை திட்டுவதும், அவர்களை உட்கார வைப்பதும், அவர்களை அமரச் செய்வதும், அவர்களை சம்மணம் போட்டு சாப்பிட சொல்வது கூட, அதை கூட ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பிள்ளைகளை திருத்துவதாக ஒரு குடும்பத்தில் பார்த்தேன். நினைத்து பார்ப்போம், அப்ப எதை பிள்ளைகளுக்கு முன் பேசுவது, எதை எடுத்து சொல்வது, எதை முன் உதாரணமாக வைப்பது என்பது நிறைய நேரங்களில் தெரிவதில்லை. ஒரு இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல கூட எப்படி விவேகமாக நம்ம நடந்து கொள்வது, கபடமற்றவர்களாக நடந்து கொள்வது என்பது கூட நிறைய பேருக்கு தெரியவில்லை. படித்தவர்களாக இருக்கிறார்கள், பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் வார்த்தையினாலே நடத்தையினாலே இதோ வேலை இழந்து, பதவி இழந்து, பணத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, அத்தனையும் சொந்த பந்தங்களை கூட வார்த்தையினாலே எப்படி பேச வேண்டும் என்பதை தெரியாத ஒரு சூழ்நிலை அத்தனை இழந்து விடுகிறார்கள். நேற்று பார்ப்போம், அப்ப கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாதாரண வாழ்வு அல்ல, ஒரு சேலஞ்சுக்குரிய வாழ்வு, ஒரு பெரிய ஒரு சவாலுக்குரிய வாழ்வாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்ற போதுதான் தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மோடு இருப்பார். இதோ அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்நாளுடைய நற்செய்திலே நம் வாசிக்க கேட்கணிந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரை உமக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான இனிமையான நாளிலே நாங்கள் உம்மிடம் கேட்பதெல்லாம் எங்களை அப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் இதோ விவேகமும் கொண்ட பிள்ளைகளாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் தாங்க. நாங்கள் எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யலாம், விவேகத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட போராட்டங்கள், பலதரப்பட்ட சவால்கள் அத்தனை இருந்தும் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி எங்களை வாழ வைக்கும்படியாக திருதி ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், எங்களுடைய பயணம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சி அத்தனை ஆசிரியை தொழில் நடத்தும்படி மேலாண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனிதரை உரிமையாய் அழைத்த தேவன் நிரந்தர முழுமைக்காய் கனவு கண்டார். மைந்தர்கள் தவறுகள் செய்யும் போதும் திருந்தியே வாழ்ந்திட அழைப்பு தந்தார். கனவுகள் இறைவனின் வார்த்தைகளில், கனவுகள் ஆத்துவம் வாழ்க்கைகளில், கனவுகள் இறைவனின் வார்த்தைகளில், கனவுகள் ஆத்துவம் வாழ்க்கைகளில், இறைவனின் கனவுகள் எல்லாமே நனவாக்குவோம் நாம் தினமாக்குவோம். இறைவனின் கனவுகள் எல்லாமே நனவாக்குவோம் நாம் தினமாக்குவோம்.